இங்கிலீஷ்ல பேசணுமா தமிழ்ல பேசணுமா? தமிழ், எல்லாருக்கும் தமிழ் வரும், மனசிலாகும். ஓகே, மிக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழா? சரி. இட்ஸ் ஆல்வேஸ் அ பிளெஷர் டு பி இன் கேரளா அண்ட் அ கிரேட்டர் பிளெஷர் டு பி இன் அன் ஆர்ட் ஃபெஸ்டிவல் ஆர் அ போயட்ரி ஃபெஸ்டிவல் ஆர் அ லிட்டரரி ஃபெஸ்டிவல் இன் கேரளா. Because nowhere else will you see the hall filled, all the chairs filled, and people standing behind. Only in Kerala, that in a poetry book release, that you see so many people who are interested, involved, and especially when you see so many young people coming to these programs, you always have hope and faith that your literature, your language, in spite of whatever people try, will live on for long and ever. So that is the confidence Kerala always gives me, and it's a pleasure to be here. Actually, I did not come here for this book release program. I was just called because I was here, and I should thank our poet Prabha Verma for giving this opportunity to me to release his book, because he's such an accomplished writer, very popular and celebrated, and it's a great opportunity to release his book. And his book has been translated into Tamil and many languages, and it's a great honor to have got this opportunity to be here on the stage, share the stage with such great personalities from literary and art people from Kerala, and to release this book. I don't know if I'm pronouncing it right. Utri Kudutalum Enayin Snehme. Pitrini Meal, my love. That title really rang in my mind when I heard it. Betray me, my love. யாருமே வந்து என்னை ஏமாற்று, எனக்கு என்னை முதுகில் குத்து அப்படின்னு, அதுவும் ஒரு அன்பு நிறைந்தவரிடம், காதல் நிறைந்தவர்கிட்ட வந்து சொல்ல மாட்டோம். வேற எதிரிகள்கிட்ட சொல்லலாம், பிடிக்காதவர்கள்கிட்ட சொல்லலாம், ஆனால் கோபத்தில் சொல்லலாம். ஆனால் யாருமே என் அன்பே என்னை நீ வந்து முதுகில் குத்த, என்னை வந்து பிட்ரே பண்ண அப்படின்னு நிச்சயமாக சொல்ல மாட்டோம். இதை முதல்ல கேட்ட பொழுது எனக்கு ஒரு வலியில் தோய்ந்த குரல் தான் தெரிந்தது. அப்சோர்ப்ட், அப்சார்ப்ட் வித் பெயின். பட் அப்கோர்ஸ் திஸ் இஸ் அபவுட், திஸ் போயம் இஸ் அபவுட் அ பர்சன் ஹூ escapes from murdering a person and a person who escapes from murder. But then ஒரு கவிதை அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த எழுத்தாளர் எழுதி முடிச்சப்புறம் அது என்னோட கவிதை. அவருக்கும் அந்த கவிதைக்கும் அது இட்ஸ் கிஃப்ட் டு சொசைட்டி விச் ஹி ஆர் ஷி ஹஸ் கிவன். தே டோன்ட் ஓன் த போயம். இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் மை வே ஆஃப் லுக்கிங் அட் த போயம். ஸோ வென் யூ சே ப்ளீஸ் பிட்ரே மீ, பிட்ரே comes with a lot of lessons. Betrayal is the most amazing teacher. உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாங்க, உங்களை கைப்படுறாங்க, உங்களை முதுகில் குத்துறாங்க அப்படின்னா அதை விட ஒரு மிக அழகான பாடத்தை உங்களுக்கு யாருமே சொல்லித்தர முடியாது. வாழ்க்கை தொடர்ந்து நமக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்துறதே நாம் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால இந்த தலைப்பே, இந்த புத்தகத்துடைய தலைப்பே வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் பார்க்கக்கூடிய ஒரு கவிஞருடைய பார்வையாக, ஒரு எழுத்தாளருடைய பார்வையாக, வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதுதான் கவிதை. அதை வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றது தான், அது ஃபிக்ஷனாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், அது எது ஏதோ ஒரு இடத்துல என்ன எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பகிர்தல் தான் இலக்கியம் இல்லையா? அப்படிப்பட்ட
அந்த ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. எனக்கு ரொம்ப கேரளா இன்னும் அதிகமா பிடிச்ச இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, மாடர்ன் போயட்ரியும் அதே போல கிளாசிக்கல் போயட்ரின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பழங்காலத்துல எழுதி கொண்டிருந்த அந்த கவிதை நடையும் இன்னைக்கும் ஒருங்கிணைந்து ஒரே மேடையிலே அந்த இரண்டும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அது கேரளாதான். யூ ஆர் ஏபிள் டு ஒர்க் டுகெதர். போயட்ஸ் வந்து அந்த ஒரு மரபு சார்ந்த கவிதை எழுதக்கூடிய கவிஞர்களும் மாடர்ன் லிட்ரேச்சர் போயட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமை புது கவிதைகளை எழுதக்கூடியவர்களும் இணைந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்ல பாத்துக்க, ரெண்டு பேரும் ஒரே மேடையில எந்த வித்தியாசங்களும் இல்லாமல் எந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ஸும் இல்லாம ஒரே மேடையிலே அவர்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. இந்த மேடையில வந்து ஒரு இப்பொழுது வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்திலிருந்து, இன்று வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு கவிதையை பாட முடிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப அழகான விஷயமா எனக்கு தோணுது. ஏன்னா நம்முடைய மரபுல அந்த சொல் அடக்குகள்ல அந்த ரிதம் அப்படிங்கிறதுல கவிதையை கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கிராஃப்ட். அதுக்கு மாடர்ன் போயட்ரியில கிராஃப்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனா திஸ் நீட்ஸ் அமேசிங் ஸ்கில் அண்ட் கிராஃப்ட். ஸோ அதையும் செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த மரபை தாண்டாமல் அந்த மரபோடு கூடிய அழகான கவிதைகளை, இன்றைய காலகட்டத்திற்கான கவிதைகளை எழுதக்கூடிய ஒருவர் இங்கே ஒரு புத்தகத்தை வெளியிட்டு என்னை அந்த புத்தகம் வெளியிட்டிருக்க அழைத்திருக்கிறார் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. இன்னொன்று, அவரோட புத்தகத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், ரொம்ப அழகான டைட்டில்ஸ் வைக்கிறாரு. அந்த டைட்டில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, கனல் சிலம்பு அப்படிங்கிற ஒரு புத்தகம். அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய எனக்கு வென் ஐ ஹியர் கனல் சிலம்பு ஐ கேன் ஒன்லி திங்க் ஆஃப் சிலப்பதிகாரம். ஹி எக்ஸ்பிளைன் டு மீ தட் இட் ஹேவ் நத்திங் டு டூ வித் சிலப்பதிகாரம், பட் I think of Kannaki's antlet as Kanal Silambu. It is the Silambu which burnt Madurai. It is the Silambu which questioned the king. It is the Silambu which burnt Madurai along with the injustices there, the unfairness. It is the Silambu, it is the Kanal, the anger, the fire of a woman. Just not one woman, of many women who've been suppressed for generations and ages. It is just not Kannaki's anger, it is Madhavi's anger, it is Manimegalai's anger. It was everything together that Silambu had the power to bring down a king, a kingdom, and to burn Madurai. Has that capacity. Literature has that capacity to question, to become that Kanal Silambu which can change society, which should question society, which should claim back our values, claim back our values to love humanity, to treat everybody as equal, and to create back an India which our forefathers, our people, our leaders, and the true nationalists want to see, where everybody lives in peace and harmony and with mutual respect. And I think more poetry, literature, and art forms are going to lead the way to reclaim what is ours. Thank you, and all the best.